ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து நாங்கள் கொச்சியிலேருந்து நாட்டிகா அப்படின்னு சொல்லி ஒரு இடம் வந்து, அது கேரளாவில் இருக்குது. அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அங்கே யார் இருக்காங்கன்னு சொன்னால், ஜேபியோட ஃப்ரெண்டு இருக்காங்க, சலீம் பாயன்னு சொல்லிட்டு. அவர் துபாயில் முதல்ல ஜேபி இருந்த நேரம் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ அந்த இதில் என் பொண்ணோட கல்யாணத்துக்கு அவங்க ஃபேமிலியாக வந்திருந்தாங்க. அவங்க பொண்ணோட கல்யாணத்தை எங்களுக்கு போக முடியல. இப்போ நாங்கள் அவர் ஊர் இருக்கிறதுனால எங்களை கூப்பிட்ருக்காங்க. நாங்கள் அவங்க ஊருக்கு தான் போயிட்டுருக்கோம். அவங்க ஊர் வந்து கேரளாவில் இருக்க நாட்டிகா, அந்த இடத்துக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். சலீம் வீட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் சலீம் வீடு, நான் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். கேரளா ஸ்டைலில் தான் இருக்கும். நிறைய உட் ஒர்க்கு நிறைய இருக்குது. வீட்டுக்கு உள்ளாடி ரொம்ப நல்லா இருக்குது. அவங்க ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து சயா புட்டுபொடி. இது சலீம்பாயோட கம்பெனியில் உள்ளது. அவர் கம்பெனி வச்சுருக்காரு. எங்களுக்கும் இந்த புட்டுபொடி தந்திருந்தாப்புல. நாங்கள் வந்து யூஸ் பண்ணோம். ரொம்ப பெட்டராக இருக்குது. பொதுவாக வந்து கேரளா புட்டுபொடி ரொம்ப நல்லா இருக்கும். இது அதை விட பெட்டராக இருக்கு. நான் இதை கொண்டு வந்து சமைச்சு பார்த்தேன். நான் சமைச்சிருக்கேன், எப்படி இருக்கானு பாருங்க. ரொம்ப வெள்ளையாட்டு. இப்போ பாருங்க, புட்டு தொட்டோன்னு அப்படியே பொடிஞ்சு போகுது. எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இது எனக்கு கேரளாவிலேருந்து அவங்க தந்தது. தமிழ்நாட்டில் கிடைக்குமா அப்படின்னு உள்ளது தெரியல. தமிழ்நாட்டில் கிடைச்சா கண்டிப்பாக வாங்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நாங்கள் ஆதரப்பள்ளி வந்தாச்சு. இது ஆதரப்பள்ளி பால்ஸு. சலீமோட ஃபேமிலியும் எங்கள் ஃபேமிலியும் நாங்கள் சேர்ந்து தான் வந்திருக்கோம். எல்லா பக்கமும் பார்த்தாலுமே அடர்ந்த காடு. அந்த காட்டுக்குள்ளே தான் அந்த ஃபால்ஸ் இருக்குது. இது சலீம் பாயோட ஃபேமிலி வந்து அவங்க கூட நாங்களும் அந்த இடத்துக்கு போனாலே ஒரே அந்த மலை சாரல், நம்ம அந்த தண்ணி கீழே விழுது, அந்த சாரல் நம்ம உடம்புல படுத்த நேரம் சும்மா மழை விழுது மாதிரியே இருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பின்ன குரங்கு எங்கே பார்த்தாமே ஆளை விடாத அந்த மாதிரி குரங்கு, சின்னதுலேருந்து பெருசு வர நிறைய குரங்கு கூட்டமாக தான் இருந்துச்சு. பார்த்தது ரொம்ப அழகாக இருந்துச்சு. குட்டி சின்ன சின்ன குட்டியெல்லாம் அந்த இதில் மூங்கில பிடிச்சி தொங்கிட்டு இருந்துச்சு. அது பார்க்கறது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த சீனரியை பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த சாரல் விழுது, அந்த தண்ணி ஸ்பீடில் அந்த இது வந்து பனிமூட்டம் போல புகையாக போயிட்டு இருக்கு. அது பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்குது. அதில் தான் நாங்கள் நின்றுட்டுருக்கோம். அது கீழே நின்றுட்டு இருக்கோம். அந்த தண்ணியோட மழை சாரல் வந்து வந்து எங்கள் தலையெல்லாம் நினச்சி நாங்கள் துணியெல்லாம் அப்படியே மழையில் குளித்தது மாதிரியே நின்றுட்டு இருக்கோம். இது வந்து ஆதிரம்பள்ளி ஃபால்ஸு. நாங்கள் வந்த டைமில் நல்ல மழை இருக்கிறதுனால பயங்கரமான தண்ணி அப்படியே கடந்து பாயுது. உள்ளால் போகிறதுக்கு அலோடு இல்லை. நாங்கள் கீழே வந்துட்டோம். இங்கே தான் நம்ம பாகுபலியோட ரம்யா கிருஷ்ணன் சீனு, புன்னக மன்னன் அந்த சாடக்கூடிய சீனு, அப்புறம் ராவணனில் உள்ள சீனு, இதெல்லாமே எடுத்தது இந்த பால்ஸில் தான். ரொம்ப நாளைக்கு பிறகு நான் வந்திருக்கேன், ஒய்ஃபும் நாங்களும் சேர்ந்து வந்திருக்கோம். செம தண்ணி பயங்கரமாக இருக்கு. இப்போ நாங்கள் அடுத்தது வாகமன் போயிட்டுருக்கோம். ஒரே பனிமூட்டமாக இருக்கு. ரெண்டு சைடு ரோடு பார்க்க நல்லா இருக்கு. அந்த பனி வந்து அந்த வானத்தை மறைச்சி நிற்கிற மாதிரி உள்ள ஃபீலிங் அது. இந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுக்க தோணும் அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த மரம் செடி ரெண்டு ரோட்டுக்கும் ரெண்டு சைட்லேயும் அடர்ந்த காடு, அந்த காட்டுக்குள்ளே நம்மளுக்கு போகிறது மாதிரி உள்ளது மாதிரி இருக்கும். பார்க்கறது ரொம்ப நல்லா இருக்குது. இறங்கி நம்மளுக்கு ஃபோட்டோ எடுக்கணும் அந்த மாதிரி தோணக்கூடிய ஒரு இடம் தான் இந்த இது. இன்னும் போகக்கூடிய இடங்கள்ல எல்லாம் தேயிலை தோட்டம் அந்த மாதிரி நிறைய, ரெண்டு சைடில் நிறைய தேயிலை தோட்ட செடிகளெல்லாம் நிற்குது. நாங்கள் வாகமன் வந்தாச்சு. இதில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். போகக்கூடிய நேரம் ஒன்றும் இல்லை. இறங்கக்கூடிய நேரம் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. இந்த ட்ரிப்பு வந்து ரொம்ப அழகாகவும் த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு. இது ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. எங்கள் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுற அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.